ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஸ்கிரைபர் ஆஃப் தி மந்த்ன்ட்டு இப்போ நான் புதுசாக டைட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா, என்னோட சப்ஸ்கிரைபரில் போன வீடியோ நான் போட்டிருந்தேன் 2K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த வீடியோ கீழே யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ, நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எண்டில் நான் இதே மாதிரி சப்ஸ்கிரைபர் ஆஃப் தி மந்த்ன்ட்டு போடுவேன். அதில் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறதுல ரேண்டம்னா சூஸ் பண்ணுவாள், அவங்கள வந்து நான் அதே மாதிரி வரைஞ்சு போடுவேன். இதை இவர் எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் கீழே போட்டிருக்கேன். இந்த மாதிரி எதுவும் நீங்க நினைச்சிடக்கூடாதுன்றனால தான் நான் அந்த வீடியோ நான் எப்படி நான் சூஸ் பண்ணன்றதை நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு நான் என்னதில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், என்னது கொஞ்சம் ஸ்லோ தான் இந்த மாதிரியே. அதில் மை சேனல், என்னோட சேனல் இதுக்கு போய்கிட்டேன். அந்த வீடியோ அதாவது தேங்க்ஸ் ஃபார் 2K இந்த வீடியோ அதாவது, அதை வந்து நான் லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டு இப்போ நான் கூகுள் போகிறேன், கூகுள் க்ரோம் போகிறேன். அதில் வந்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் என்னதுன்னா ரேண்டம் கமாண்டை பிக்கர். இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் நான் அந்த கமாண்ட்டு அந்த ரேண்டம் கமாண்ட் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கொடுத்தா வின்னர் வந்து தமிழன் ஃபார் எவர் அப்படின்றவர் கீழே ப்ரோ வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி யூடியூப் போகிறேன் அந்த பையனை நான் வந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் மை வீடியோஸில் அதாவது என்னோட சேனலில் திருப்பி அந்த வீடியோஸ்க்கே போகிறேன்னா வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு அதில் வந்து அவங்கள்ட்ட கமெண்ட் பண்ணி நான் இமேஜ் கேட்பேன். இப்படி தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் 13 கமெண்ட்ஸ் தான் இருக்குது. மொத்தம் 15 கமெண்ட்ஸ் நான் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் அவ்வளோ எடுத்துக்கல. நெக்ஸ்ட் டைம் இதில் கமெண்ட் பண்ணுறவங்கள நான் சூஸ் பண்ணுவேன். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, ப்ரோ வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுங்க, நான் உங்களை பத்தம் வரையிறேன்ட்டு போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் வந்து ஃபோட்டோ இமேஜ் வந்து என்னோடய மெயிலுக்கு நான் சென்ட் பண்ண சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. மெயிலுக்கு எல்லோரும் இமேஜ் சென்ட் பண்ணிடுங்க. அதில் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுனால அவங்களை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது உடனே கையோட. இல்லைனா வந்து சிரமமாக இருக்கும், ஆளை வந்து சூஸ் பண்ண முடியாது, அவங்க இமேஜை வந்து டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால் நான் அவங்க மெயிலை வந்து இது பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க வந்து உடனே மெயில் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற அதே மாதிரி ரேண்டமாக நான் சூஸ் பண்ணுவேன். வரைஞ்சி தோணும்னு நினைச்சுன்னா நீங்க வந்து இதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. லக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இதே உங்களுக்கு நான் டிராயிங் பெய்டா அமௌண்ட்டு.
அந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் நினைச்சுன்னா மேல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணுங்க, நான் வரைஞ்சி தரேன், அது நோ ஃப்ரீ சார்ஜ். இதே டிராயிங் சும்மா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எந்த மீடியால வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னு தெரியும், முக்கியமா டிராயிங் வந்து ஃப்ரீயா யாரும் கேட்காதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்தா நான் சொல்றேன், நிறைய பேர் ஃப்ரீயா கேக்குறீங்க. ஒரு பென்சிலோட விலை வேலை 90 ரூபீஸ் வருது, அதனால தான் சொல்றேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காசு கேக்குறீங்க, இதே மாதிரி கேக்குறாங்க, என்ன பண்றது, எனக்கு லாபம் வரும்ல, அதனாலதான். Thanks for watching.